உட்கார்ந்து கொண்டால் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நிறைந்திருப்போம். Yeah.
என்னை சந்தித்தாரோ, இன்றைக்கு என்னை
சரி, ஒவ்வொரு நாட்களிலும்
உருவத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய வார்த்தையை நம்புகிறார். உள்ள தவறு செய்துட்டு அப்பாட்ட வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பயம், நான் இனிமே செய்யவே மாட்டேப்பா, இனிமே நான் நீங்க சொல்றபடி நான் இருப்பேன். அந்த வார்த்தையை அந்த தகப்பன் எவ்வளவு நம்புறாரு. நம்ம பிள்ளைகளை நம்ம நம்புறோம்ல, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் அதை காட்டிலும் அதிக நன்மையான ஈவுகளை தராமல் எப்படி எப்படி நிற்கிற பூமி,
நீங்க எதன் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். சத்தியம் பண்ணா அதை நிலைத்து இருக்கணும். ஆனா அதன் மேல நீங்க வானத்தின் பேரில் பூமியின் பேரில் நீங்க சத்தியம் பண்ணனா இதெல்லாம் ஒரு நாள்ல அழிஞ்சு போயிடும். பூமியின் மேல இருக்கிற எல்லாம் ஒரு நாள்ல மாறி போகும். எல்லாமே அழிஞ்சு போனாலும், எல்லாம் மாறினாலும் என் கர்த்தர் மாறாதவர். நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மாறாது அப்படின்னு நம்புறவங்க, அப்படி விசுவாசித்து சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கையை உயர்த்துறது எதுக்குன்னா அவனை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது ஒரு பலி செலுத்துறது தடையாளமானது. கர்த்தர் அவைகளின் மேல பிரியமாய் இருக்கிறார். சுகந்த வாசனை எழுப்புகிறது. கையை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா ஒரு சுகந்த வாசனை மேல எழுப்புகிறது. கர்த்தர் அவைகளின் மேல பிரியமுள்ளதாய் இருக்கிறார். சொல்லுங்க பாக்கல, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், எது வந்தாலும் என் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்துவோம். வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு எதற்குமே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். காலை நேரத்தில் அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஓ கரங்களை Amen.
வசனம் 2வது வசனம் 3வது வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக பல சத்தியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 1, 2, 3 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த வேத வசனத்தின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் படியாக என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் நீ தங்கி இருந்து என்மேல் நீ வாசம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை கொண்டு இதுல சொல்லப்பட்டிருக்கிறதான அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றுவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும். இந்த மாதம் முழுவதும் வசனத்தை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான விதத்திலே ஆவியானவர் இந்த வசனத்திற்குள்ள இருந்து சில சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அனுதினமும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆவியானவர் என்மேல் நீர் இருக்கிறீர். நான் போகிற இடத்துல எல்லாம் என்னோடு கூட நீர் வருகிறீர். நான் எங்கே போகிறேனோ அங்கே நீங்க இருக்கிறீங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்க இருக்கிறீங்க. நான் எங்கே போகிறேனோ அங்கே நீங்க என் கூட வருகிறீங்க. அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவரும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவரும். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நெறிந்த நாணலை முறிக்காதவர். அதுல 1வது வசனமும் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். ஹல்லேலூயா. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காத இருக்கிறதான தேவன். அவர் சோர்ந்து என்னால முடியலப்பா என்று கலைத்து போய் நாம் இருந்தாலும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே பலவீனப்பட்டு ஜெபிப்பதற்கு பலன் இல்லாமல் உங்களுடைய பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி எரிகிற நிலையில் இருந்தாலும் இந்த நாளிலே தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறதான தேவன் நீர். ஆமென். என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நான் வந்திருந்தாலும் அவன் சோர்ந்து போய்
ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு பலன் இல்லாத இப்படி ஒரு கட்டம்லாம் வரும் ஜெபிப்பதற்கு கூட பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை ஜெபிப்பதற்கு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்கள் கூட வரலாம் ஆனா அந்த அனுபவம் ஒருபோது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சோர்வு வந்துருச்சு அல்லது ஒரு பலவீனம் வந்துருச்சு என்னால ஜெபிக்க முடியல என்னால அத தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் நாம கொஞ்சம் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருந்து அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக அல்லேலூயா அல்லேலூயா இந்த காலை நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தங்கி இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்னா அவர் நெறிந்த நாடலை முடிக்காதவர் மங்கி எரிகிற தீயை அவர் அணைக்காத தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை பலப்படுத்துகிற என்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஆமென் சொல்லுவோமாக ஆமென் ஹல்லேலூயா அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுவோமா என்னை பலப்படுத்துகிற என்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 12 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள் எரேமியா 12 அதிகாரம் 5 வசனத்திலே நீ காலாட்படைகளோடு ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் ஒரு நாளிலே யோர்தான் பிரவாகித்து வரும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் ஹல்லேலூயா இந்த காலகட்டத்திலேயே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே நீ சோர்ந்து போவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரக்கூடிய ஒரு நாட்கள் உண்டு ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு எதிராக ஆமென் பொடி பிடித்து வருகிற கூட்டத்தார் உண்டு அப்பொழுது நீ என்ன செய்வாய் இப்பொழுதே நீ சோர்ந்து போவாயானால் இந்த காலகட்டத்திலேயே நீ சோர்ந்து போவாயானால் இனி வரக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய நாட்கள் இதை காட்டிலும் பயங்கரமாக இருக்கும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் அப்பொழுது நீ என்ன செய்வாய் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் காலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் எப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை நாம் சொல்ல முடியும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஏன் தெரியுமா என் மேல் இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார் அவர் என்னை ஆமென் ஸ்தோத்திரம் பிரகாசிக்க பண்ணுகிறதான தேவர் என்னுடைய விளக்கை எரிய பண்ணுகிறார் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார் நான் ஒவ்வொரு நாளும் அவருக்காக பிரகாசித்துக் கொண்டிருப்பேன் ஒவ்வொரு நாளும் அவருக்காக நான் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருப்பேன் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் அவன் இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கி போவதாக நமக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் நம்மை விட்டு நீங்கி போவதாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவருடைய செய்தியை கேட்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலன் வந்தது போல இருக்கிறது ஆனால் நாம தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கடந்து போகும் பொழுது அல்லது இந்த ஆராதனை முடித்து நாம் கடந்து போய் உலக வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது மறுபடியும் அதே பிரச்சனை மறுபடியும் அதே சோர்வு மறுபடியும் அதே பலவீனங்கள் திரும்ப திரும்ப நம்மை அழுத்துகிறதாக இருக்கிறது நிறைய நேரத்துல நாமே நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறோம் என்னப்பா வாழ்க்கை இது என்ன ஒரு சூழ்நிலை என்னைக்கு இது மாறும் என்னைக்கு இது என்னை விட்டு அகன்று போகும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் பாருங்க இந்த காலை நேரத்திலையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு விஷயத்தில் நிரப்புவீராக நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்னை தாறு மாட்டுவேன் நான் நிறைய நேரத்துல நான் சோர்ந்து போய் விடுகிறேன் நான் நிறைய நேரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எனக்குள்ள ஒரு சோர்வை நான் பார்க்கிறேன் எனக்குள்ள ஒரு பலவீனத்தை நான் பார்க்கிறேன் நான் எழும்பணும்னு நினைக்கிறேன் என்னால எழும்ப முடியல இந்த காரியத்தை என் வாழ்க்கையில மாற்றணும்னு
நினைக்கிற என்னால மாற்ற முடியல, திரும்பவும் அதே பலவீனம், திரும்பவும் அதே தோல்வி, திரும்பவும் அதே நிந்தனை. ஹல்லேலூயா! இந்த காலை நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருமிசை பலப்படுத்துவாராக, நம்மை ஒருமிசை பலப்படுத்துவாராக, நம்மை ஒருமிசை பலப்படுத்துவாராக. எல்லா வாய்களும் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த வார்த்தை மட்டும் அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வருகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா! 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 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! எனக்குள்ளே அந்த தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் என்பது நிரந்தரம் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறதான அந்த குறைவு நிரந்தரம் அல்ல. அவைகளை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். உங்க வலது கையை உங்க தலையின் மேல வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா! கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்னை இந்த பகல்களிலே இந்த காலங்களில் என்னை பலப்படுத்துவாராக, பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்னை ஆட்கொள்வதாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறதை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாரும் வாயை திறந்து, வாயை திறந்து ஹல்லேலூயா! 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 ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா! 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 ஜீவனாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவனாலியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இதை ஒரு செய்தியாக கேட்காம, இது தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னமாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்பி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா! ஜீவனாதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து, ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! விசுவாசத்தோடு அறிக்கை
பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கே நீங்கி போவதாக, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கே நீங்கி போவதாக. இனி தோல்வி எனக்கு உரியது அல்ல, இனி பலவீனங்கள் எனக்கு உரியது அல்ல, நித்தனைகள் எனக்கு உரியது அல்ல, அவன் குறைவுகள் எனக்கு உரியது அல்ல. எப்படி குதிரை படைகளோடு நடக்க முடியும், எப்படி குதிரை படைகளோடு நீ ஓட முடியும்? இப்பொழுது சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினார். யோர்தான் பிரவகி பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வார்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இந்த காலையிலிருந்து நம்மை ஆட்கொள்வதாக. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதாரணமா இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அமை ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே எல்லாம் மாறி போகும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் நடப்பதற்கு. ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோமாக. திரும்ப திரும்ப நாம் சொல்லுவோமாக, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன் என் மேல இருக்கிறார்? அவன் இந்த உலகத்தில போராட்டங்கள் உண்டு, இந்த உலகத்தில பாடுகள் உண்டு, இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக எழுப்புகிற காரியங்கள் உண்டு. அவைகளின் மேல ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம ஜெயப்பெற்றவர்களாக நாம் நிற்கணும். சத்துருக்கு முன்பதாக நம்ம கூணி குறுகி நாம் நிற்கக்கூடாது. ஆமென். நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆசை, நான் எப்பொழுதுமே ஜெயம் பெற வேண்டும். நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் எந்தெந்த காரியங்கள்ல என் வாழ்க்கையில தோல்விகள் வருகிறது, எந்தெந்த காரியங்கள்ல என் வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் குறைவுகள் இருக்கிறது. இதுலதான் நாம் ஜெயம் பெற வேண்டும். நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால முடியல. நிச்சயம் நம்மால முடியாதுதான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக, ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள்ல நம்ம தியானித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டதாக இந்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைவேறிற்று. கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நடக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த வாரங்கள்ல இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்ததான பிதாவுடைய நோக்கத்தை அவர் அறிந்து செயல்பட்டார். எப்படி பிதாவுடைய நோக்கத்தை அவர் அறிந்து செயல்பட்டார்? வேத வசனத்தை வாசித்ததின் மூலமாக தேவனுடைய நோக்கத்தை, பிதாவுடைய நோக்கத்தை அவர் அறிந்தார். அதன் அடிப்படையில அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எப்படி ஊழியத்தை நிறைவேற்றினார்? இந்த வசனத்தின்படியாக. இப்ப நாம வாசிக்க கேட்டோமே ஏசாயா 61:2-3, இந்த வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்ததான பிதாவுடைய நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். இரண்டாவது, போன வாரத்தில் நாம தியானித்தோம் தன்னை குறித்ததான அடையாளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த செய்தி ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மை குறித்ததான அடையாளத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நாம் யார் என்பதை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறதான கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இருக்கிறத கொஞ்ச நேரத்துல தான் மத்தேயு சுவிசேஷம் 3:16 அதுல 16 17 வசனத்தை நாம் வாசிப்போம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா.
உங்களை பார்த்து என்ன பார்த்தது வார்த்தை பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகணும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த சத்தம் எங்கிருந்து வரணும்? வானத்திலிருந்துனா தேவனிடத்திலிருந்து வரணும். நம்மை உண்டாக்கி, நம்மை சிருஷ்டித்த, நம்மை ரட்சித்து அபிஷேகித்த கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தை வரணும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையை ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அவை ஸ்தோத்திரம். நான் போன வாரத்துல, நம்ம கடந்த வாரங்கள் இந்த காரியத்தை நான் சொன்னேன். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்ற பொழுதே ஆவியானவர் நம்மே வந்து தங்கி விடுகிறார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா. நாம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுதே ஆவியானவர் நம்மே வந்து தங்கி விடுகிறார். தொடர்ந்து நாம் பெற்றுக் கொண்டதன ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கும், அந்த ரட்சிப்பிலே வளர்வதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர்களிடம் இருக்கும் 1 அதிகாரம் அதிலே 13 வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 1:13. எப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அவரை விசுவாசித்து வாசிங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. இந்த இடத்துல இன்னும் நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் அவருக்குள் முத்திரை பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்து தங்கி விடுகிறார், நம் மேல வந்து தங்கி விடுகிறார். இதை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப ஒரு வார்த்தை நினைப்பூட்டிக் கொள்கிறேன். ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஞானஸ்தானம் பெற்ற பொழுதே நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் முத்திரை பண்ணப்படுகிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து தங்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒன்று நாம தெளிவாக நாம புரிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட என் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே அவர் என் மேலதான் இருக்கிறார். இது வந்து ரட்சிப்பின் முதல் படி. நம்ம ரட்சிப்பை வளர்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். இன்னும் ஆவியில நாம் நிலநடைய, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க ஆவியின் வரங்கள் இருக்கிறது, ஆவுடைய ஆவியாவுடைய வல்லமை இருக்குது. இது பரிசுத்த ஆவியாவுடைய நிறைவுக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ். ஆவியானவர் என் மேல எப்பொழுதுமே இருக்கிறார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆவியானவர் என் மேல எப்பொழுதுமே இருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுதும் ஆவியானவர் அதை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆனால் அந்த பாவத்தை அல்ல, நம்மை ஆண்டவர் கண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைவுகளை பார்க்கிறார், நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை தர அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவை ஸ்தோத்திரம். அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையை தருவதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒருபோதும் துடைத்து போட்டுற மாட்டார். அதான் நம்ம வசனத்தை வாசித்தோம். அவர் நெறிந்த நாணலை முறித்து போடாதவர், மங்கி எரிகிற தீயை அணைக்காதவர். நம்ம அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாமே ஸ்தோத்திரம். நாம பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்ம மேல தங்கி இருக்கிறார், எப்பொழுதுமே நம்ம மேல வாசமா இருக்கிறார், எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். ஆகையினால வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் பெற்றதான பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபையிலே வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மத்தேயு 3:16-17 அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவரினுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கி அமரும் பொழுது ஒரு சத்தம் உண்டானது, இவனுடைய நேசகுமாரன், இவருடைய பிரியமாயிருக்கிறேன். அப்படியானால் பரலோகத்தின் சாட்சி கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்மை குறித்து பரலோகம் சாட்சியிட வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. என்னை குறித்து பரலோகம் சாட்சியிட வேண்டும். பரலோகத்தின் சாட்சி என்பது ரொம்ப முக்கியமானது. என்னை குறித்து பரலோகம் சாட்சியிட வேண்டும். வேதத்தில் அநேகரை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆபேலை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 15:4 வசனத்திலே ஆபேலுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே கர்த்தரால் சாட்சி பெற்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு குறித்து நாம் வாசிக்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். கர்த்தர் கொடுக்கிற சாட்சி பாருங்க. தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் என்ன செய்வான், பாபிலோனை செய்வான். அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், நடப்பிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே நாம் அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும், தாவீதை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போஸ்தலர் 13:22 வசனத்திலே ஈசாயின் குமாரனை தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் இந்த சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் சிநேகிதன் என்று. நான் செய்ய போகிறதை நான் அவனுக்கு மறைக்கவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் அநேகரை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே போகலாம், பரலோகத்தின் சாட்சி நமக்கு கிடைப்பதாக. ஆமென் சொல்வோமாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 5:31 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். யோவான் 5:31 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாக இருக்காது. 32 வசனத்துல என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் பரலோகத்தின் தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான சாட்சி எனக்கு உண்டாகணும், என் மேல உண்டாகணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நான் பரலோகத்தின் தேவனாலே சாட்சி பெற வேண்டும். பரலோகத்தின் சாட்சி ரொம்ப முக்கியங்க. பரலோகம் நம்மை குறித்து சாட்சியிட வேண்டும், சாட்சியிட வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யாயிராது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இன்னொரு இடத்துல வாசிக்க பார்க்கலாம், யோவான் 8:12-14 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். 13 வசனத்தில் அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். 14 வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும்
ஆமென் ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக ஆண்டவர் சொல்றாரு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி உண்மையா இருக்கிறது ஹல்லேலூயா அவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி எப்படிப்பட்டது உண்மையானது உண்மையானது ஹல்லேலூயா இந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும் ஆமென் என்னை குறித்து நான் சொன்ன அதாவது நம்மை குறித்ததன அடையாளம் என்ன என்பதை முதலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஹல்லேலூயா ஆமென் அவரை குறித்து இயேசு கிறிஸ்து அவரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார் நான் யார் எதற்காக இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி எப்படிப்பட்டது அது உண்மையும் கூட ஹல்லேலூயா அது உண்மையானது என்று ஆண்டவர் சொல்றாரு அவன் யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க யோவான் 1:15 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் வாசிங்க16:13 ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறாரு அதுல சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க எலியான்னு சொல்றாங்க எரேமியான்னு சொல்றாங்க தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சீசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு சரி அப்படியானால் நீங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதுல பேதுரு உடனே பிரதியுத்தரமாக அதுல 16 வாசிங்க சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றான் ஹல்லேலூயா அவன் பிரதான ஆசாரியன் சொல்றான் நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி அநேகர் கிறிஸ்து இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிறார்கள் ஹல்லேலூயா இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா மனிதர்கள் கொடுத்த சாட்சி எல்லாம் சில நேரத்துல அவங்க மாறிடுறாங்க நம்ம போன வாரங்கள்ல நம்ம தியானிச்சோம் யோவான் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து குறித்தன செய்யறாரு சாட்சி கொடுக்கிறார் ரொம்ப தெளிவாக மத்தேயு 3 முழுவதும் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு பாத்திர நல்ல நான் சலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவர் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ரொம்ப பயங்கரமா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு ஆனா ஒரு இடத்துல வரும் பொழுது யோவான் சொல்றாரு வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா மனுஷங்க அப்படித்தான் நம்மளை குறிச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க நாளைக்கு ஏன்னா நாக்கு பாருங்க நாக்குல என்னது இல்லை எலும்பு ஒண்ணு இல்லை அதனால அத எந்த ரூபத்தினாலும் என்ன செய்யும் மாறும் அவ்வளவு கான்பிடண்டா சாட்சி கொடுத்ததான யோவான் ஒரு டைம்ல அப்படியே என்ன செய்யறாரு பழட்டி அடிக்கிறாரு வருகிறவர் நீர்தானா உண்மையிலே நீர்தானா நீர்தான் கிறிஸ்துவா அல்லது இன்னொருத்தர் வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா ஜனங்களுக்கு முன்பதாக பகிரங்கமாக அறிக்கையிட்டதான் இந்த யோவானுக்குள்ள இந்த கேள்விகள் இருந்தது ஹல்லேலூயா சில நேரங்கள்ல அவை ஸ்தோத்திரம் சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில தவறுகள் செய்வார்கள் ஆனால் நம்ம வாழ்க்கையில தவறு செய்யாதவர் ஒரே ஒரு தேவன் ஹல்லேலூயா நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே ஹல்லேலூயா அவர் கொடுத்த சாட்சி உண்மையானது ஆமென் ஹல்லேலூயா அந்த உண்மையான சாட்சியை நிரூபிக்கிறதுக்கு என்ன சாட்சி நம்மை குறித்து ஆண்டவர் பிசாசினிடத்துல சாட்சி கொடுத்திருக்கிறாரு தெரியுமா அது நம்மை குறித்து பிசாசினிடத்துல சாட்சி கொடுத்திருக்கிறார் யோபுவை குறித்து ஆண்டவர் பிசாசினிடத்துல சாட்சி கொடுத்திருக்கிறார் அதனாலதான் யோபுவை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்யறான் வந்தான் சாத்தான் வந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அந்த யோபு அந்த இடத்துல அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சாத்தான் கொடுத்ததான சோதனையில விழுந்து போகாதபடிக்கு அதுல பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தினான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன் ஸ்தோத்திரம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக வேற எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை குறித்து கொடுத்ததான சாட்சியை
என் பிள்ள உத்தமன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்மை குறித்து ஆண்டவராகிய தேவன் எதிராளியாகிய சாத்தானிடத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறார். என் பிள்ள நீதிமான் அப்படின்னு சொல்லி எதிராளியாகிய சாத்தானிடத்துல சொல்லியிருக்கிறார். என் பிள்ள பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி சாத்தானிடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம நீதிமானா இருந்திருக்கிறோமா? நீதியில தவறி இருக்கிறோம். பரிசுத்தமா இருந்திருக்கிறோமா? பரிசுத்தத்துல நம்ம தவறி இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம பலவீனப்பட்டு போயிருக்கிறோம். ஆனால் நம்மை கொடுத்த சாட்சி உண்மை உள்ளது என்பதை நிரூபிப்பதற்காக திரும்பவும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி திரும்பவும் சத்துருவுக்கு முன்பதாக நிறுத்தி பாரு என் பிள்ளை நீதிமான். மறுபடியும் ஆண்டவர் அந்த பேரை சொல்லி திரும்ப 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 ஆண்டவருக்கு எத்தனை முறை நம்ம அவரை வேதனைப்படுத்தினாலும் அந்த வார்த்தை நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் எப்பொழுதும் அவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை பிரகாசிக்கப்படுவதற்கு அவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறான். அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நம்ம விழுந்து போனாலும் நம்மை தூக்கி எடுக்கிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போனா முதல்ல சிரிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தான் செய்வாங்க, சிரிப்பாங்க. நம்ம விழுந்து போனா இந்த உலகம் நம்ம பார்த்து சிரித்து கொண்டிருக்கோம். ஆனால் விழுந்தா முதல்ல வந்து தூக்கி விடுறதுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து, ஏன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், யார்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறாரு? எதிராளியாகிய பிசாசிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, நம்ம வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்ல, அப்பவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து தங்கி விடுகிறார். அப்பவே எதிராளியாக சாத்தானிடத்துல வாக்கு பண்ணிட்டாரு, என் பிள்ள உத்தமன், என் பிள்ள நீதிமான். உங்களுக்கு எனக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? என்ன பெயர் இருக்குது? நீதிமான் என்கிறதான ஒரு பெயர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே யாரு? நீதிமான். ஏன் நீதிமான்? நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆனா கழுவப்பட்டவர்கள் மாதிரியா இருக்கிறோம் நம்ம நிறைய நேரத்துல? ஹல்லேலூயா. நீதியில தவறு இருந்தாலும் திரும்பவும் ஆண்டவர் அந்த நீதியை நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்து காண்பித்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுத்தார். ஆனால் சில நேரத்தில் அந்த யோவானும் மாறி போனான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு சாட்சி கொடுத்தான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உபத்திரவப்பட ஆயத்தமா இருக்கிறேன், இன்னும் பாடு மரணங்களுக்கு உட்படுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், சூழ்நிலைகள் வித்தியாசமாக போகிறது, நீங்க எல்லாருமே என்னை விட்டு ஓடி போயிருவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சீசர்ல பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு ரொம்ப கான்பிடண்டா சொல்றான், ஆண்டவரே யாரை பார்த்து சொல்றீங்க? நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், உம்மை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், நான் விலைக்கு போக மாட்டேன். என்ன பார்த்தா சொல்றீங்க? நான் ஒருபோதும் உம்மை விட்டு நான் விலைக்கு போக மாட்டேன். ரொம்ப கான்பிடண்டா சொல்றான். ஆனா சூழ்நிலைகள் வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, அப்பவே சொல்லிட்டாரு, எப்பா சாத்தான் உன்னை சுலைகளை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையுமே சாத்தான் சுலைகளை பிடிக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு வாங்கியிருக்கிறானா? ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் நம்ம கூட உண்டு. ஹல்லேலூயா. அவை நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு. எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து அவை ஸ்தோத்திரனுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னார், உன்னை அவன் என்ற உத்தரவு கேட்கின்றாப்பா, ஆனாலும் உனக்காக உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு தெரியும் சூழ்நிலைகள் வந்தது. இயேசு கிறிஸ்துவை பிடித்தாங்க, அவை ஸ்தோத்திரம், அவரை சிலுவையை சுமக்க வைத்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கதா மலைக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கும் போது எல்லாருமே ஓடிட்டாங்க. அவர் சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு தரையில விழுந்து அதற்கு மேல எழுந்து ஒரு அடி தூரம் கூட எடுத்து வைக்கிறதுக்கு பலன் இல்லாம இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எழுந்து பார்க்கறதுக்கு கூட பலன் இல்லை, ரத்தம் எல்லாம் வடிந்து கொண்டிருக்கிறது.
தூரத்துல ஒளிஞ்சு நின்று பேதர் பார்த்துட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான். அப்பவும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்க்கிறார். அந்த பேதுரை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பார்வையோட பார்க்கிறாருன்னா, நீ என்னை விட்டு ஓடிட்டல்ல, என்னை மறுதளிச்சிட்டல்ல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, பார்க்கல. இப்பவும் ஆண்டவர் நம்மை அப்படி ஒரு அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கல. ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்க்கவில்லை. நம்ம பலவீனம் உள்ளவர்கள்னு தெரியும், நம்மிடத்தில் இருக்கிற பலவீனத்தை ஆண்டவர் பார்க்கல. ஹல்லேலூயா, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். அப்போ எப்படி பார்க்கிறாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்றேன். ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு, அந்த சான்ஸ்லயாவது பேதுரு வந்திருக்கணும், மனம் மாறி இருக்கணும். சரி, ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் பிடிக்க வரும்போது நான் ஓடிட்டேன். ஆனா இப்போ ஆண்டவர் இப்போ என்ன பாக்குறாரு, யாருமே இல்ல. ஆண்டவர் அவருடைய பார்வை ஏமாறதா இருக்குது. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை சில சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள வருகிறது.
ஆனால் அதில் நாம் எப்படி இருக்கிறோம்? சில இடத்துல நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதையே வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அசிங்கப்படுறோம். பேதுரு மேல இருக்கிற அடையாளத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற அடையாளத்தை நாமும் மாற்ற முடியாது, இந்த உலகமும் மாற்ற முடியாது. நம்ம மேல ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? என்ன அடையாளம் இருக்குது? கிறிஸ்து என்கிற அடையாளம். அதான் நான் சொன்னேன், ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தராகிய ஆவியானவர் நம்ம மேல வந்து செய்யறாரு, தங்கி விடுகிறார். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற அடையாளத்தை நிறைய நேரத்துல நம்ம மாற்ற நினைக்கிறோம். பேதுரு அப்படிதான் மாற்ற நினைச்சான், முடியல. பேதுருவால மாற்ற முடியல. எப்படி முடியும்? அல்லேலூயா. நம்மால மாற்ற முடியாது. அந்த அடையாளம் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அடையாளம் எனக்குள்ளே கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பேதுருவால நிலை நிற்க முடியலங்க. பேதுருவால நிலை நிற்க முடியல. ஆண்டவர் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், அவரை அடக்கம் பண்ணாங்க. இந்த பேதுருடைய உள்ள இன்னும் வாதிச்சுட்டே இருக்குது, வாதிச்சுட்டே இருக்குது. இந்த பேதுருட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த பேதுரு திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்தான். அல்லேலூயா. திரும்பவும் யூதாஸ் காரியத்தும் பாவம் செய்தான், அவனும் இதயத்துல வாதிக்கப்பட்டான். இந்த பணம் எனக்கு என்னத்துக்கு, இந்த வெள்ளி பணம் எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லி அதை கொண்டு போய் வாங்கறத்துல என்ன செய்யறான், வீசி எரிச்சிட்டான். ஆனா கர்த்தரிடத்திற்கு என்ன செய்யல, திரும்பல. ஆனால் பேதுருவோ கர்த்தரிடத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்துடணும். அவருடைய சமூகத்துல வந்து விழுந்துட்டோம்னா நம்ம பாதுகாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, எவ்வளவு தூரம் போனாலும் தப்பிக்க முடியாது. அவருடைய சமூகத்துல வந்து விழுந்துடணும். ஆண்டவர், நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி. அல்லேலூயா. இப்ப நான் அந்த வார்த்தையை மறுபடியும் நான் நினைவு கூற நான் சொல்றேன். ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை. தெரியும், தெரியும். ஆனால் அந்த பலவீனத்திலிருந்து அவன் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்றே ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். அவன் ஸ்தோத்திர ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பின்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னார். அது என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவி ஆகிய அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம எத்தனை மாட்டினாலும் அவன் சொல்லலாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிடலாம், ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும், என் கழுத்துல கத்திய வச்சாலும் நான் உங்களை விட்டு விட மாட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா சூழ்நிலை வந்தாதான் தெரியும். சொல்லுவோம்ல, உனக்கு வைத்தபடி வந்தாதானே தெரியும், எனக்கு வந்தது போல உனக்கு வந்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த சூழ்நிலை வந்தாதான் தெரியும். ஆனா அந்த சூழ்நிலைகளை நாம் நிலை நிற்பதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவர். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தருக்காக நிலை நிற்பதற்கு சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா.
நம்ம எல்லாரும் முழங்கால் பணியிடுவோமாக, முழங்கால் பணியிடுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த செய்தி முழுமை பெறலாம், ஆனால் நமக்கு தேவையான வார்த்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு நேராக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கும், அந்த அபிஷேகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறதான ஜனங்களுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஆனால் அந்த வித்தியாசத்தை காண்பிப்பதற்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வித்தியாசம் நமக்குள்ளே காண்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, அந்த அடையாளம் நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். நாம் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா, பரலோகம் நம்மை குறித்து சாட்சியிட வேண்டும். பரலோகம் நம்மை குறித்து சாட்சியிட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். தாவீதும் பாவம் செய்தவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தாவீது தன்னுடைய சமூகத்துல வந்து அழுது புலம்புகிறார், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இருக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில என்னை நடத்தோ. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி என்னங்க? ஹல்லேலூயா, கொடுக்கிறது கொடுக்கட்டும், கொடுக்கணும். மனிதர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், அந்த சாட்சியை ஒரு நாள்ல மாறி போகும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, ஓ ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபராக, அவன் அவருடைய நேச குமாரனாக, குமாரத்தியாக நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜெபம் நடத்துறதுக்கு எனக்கு ஆசைதான், டைம் முடிஞ்சிருச்சு. அவன் அந்த ஆவியின் பிரசன்னத்துல நாம் எப்போது நாம் நிலைத்து நிற்போமாக. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுப்போமாக, நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர்களே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே என்னை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நம்மை உலகத்திற்கு ஒளியாக மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு.
உண்டு. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்மேலிருந்து தங்கி அமர்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி என்மேலே, அவருடைய ஆவி என்மேலே, அவருடைய வல்லமை என்மேலே, அவருடைய கிருபை என்மேலே, அவருடைய தயவு என்மேலே நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நன்றி. ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆவி பலனை நாம் எப்பொழுதும் பெற்றுக் கொள்வோமாக. எப்பொழுதும் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் எடுத்து ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் வல்லமையை, ஆவியின் பலனை பெற்றுக் கொள்வதற்கு கொஞ்சம் டைம் எடுப்போம். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமென் ஆராதிப்பதும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதும், அப்புறம் திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அப்படி அல்ல. அனுதினமும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அபிஷேகத்தை ஆமென் நாம் பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தருக்காக சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திர தம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே நீ தங்கி இருந்து கர்த்தர் அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனைவருக்கு சாட்சியாக கர்த்தரை மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரை கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. மெய்யாகவே மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே தங்கி வாசம் பண்ணி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. குறைவுகள் மாறிப்போகட்டும், ஆண்டவர் பலவீனங்கள் மாறிப்போகட்டும். இந்த வாரம் முழுவதும் நீங்க நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் போகிற இடங்களில் எல்லாம் உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெயத்தை நீ கட்டளையிடுவீராக. ஆண்டவரே போகிற இடத்தில் எல்லாம் உங்களுடைய வாசனை நீ விளங்க பண்ணுவீராக. கிருபை கூட இருப்பதாக உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஏற்படுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏற்படுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.